Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜிஜி Creations! நம்ம சமையல் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு அருமையான ஆரோக்கியமான சமையல் குறிப்பு தான் முருங்கைக்கீரையில் நாம் இன்றைக்கி ஒரு சுவையான சாப்பாடு பார்க்க போகிறோம் முருங்கைக்கீரை கஞ்சி அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சொல்லுவோம் இதை நம்ம சாதம் மாதிரியும் செய்யலாம் கஞ்சி மாதிரியும் செய்யலாம் சளி பிடிச்சிருந்ததுன்னா இந்த சமையல் செஞ்சு சாப்பிடும்போது இந்த சாப்பாடு சாப்பிடும்போது சளி தொந்தரவும் நம்ம சாப்பிடும்போதே தெரியும் நல்லா அப்படி சளி வெளியேறது தெரியும் சளியை இலைக்கு அப்படியே வெளியே கொண்டு வந்துடும் அந்த அளவுக்கு நல்ல ஒரு எஃபெக்டிவான ஒரு சாப்பாடு இதை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்க்கலாம் முருங்கைக்கீரை ஒரு கையளவு இருந்தால் போதும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ஒரு கையளவு முருங்கைக்கீரை ரெண்டு துண்டு தேங்காய் ஒரு பத்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் தான் பெஸ்ட்டு அப்புறம் ஜீரகம் பல்லு ஒரு நாலு பல் காரத்துக்கு மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் இதுதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் ரொம்ப எளிமையாக அஞ்சு நிமிஷத்தில் இந்த சமையலை வந்து நம்ம செஞ்சிடலாம் இதுக்கு இந்த தேங்காயை என்ன பண்ணணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் தேங்காயை வந்து ஒன்று ரெண்டாக பூ போல தட்டி எடுத்துக்கணும் மிக்சியில் ஒரு ரவுண்டு விட்டால் போதும் அதே மாதிரி வெங்காயத்தை ஜீரகம் பூண்டு மூணையும் ஒன்றா சேர்த்து அதே மாதிரி ஒரு ரவுண்டு விட்டு எடுத்துடணும் இப்போ நான் அதை அரைச்சதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் தேங்காய் வந்து இந்தளவுக்கு பூ மாதிரி இருந்தால் போதுமானது வெங்காயம் ஜீரகம் பூண்டு மூணையும் ஒன்றா சேர்த்து ஒரு ரவுண்டு விட்டு எடுத்துருக்கேன் அது இது மாதிரி இருக்கும் பார்த்துக்கோங்க இது நல்ல வாசம் கொடுக்கும் கஞ்சிக்கு நமக்கு இவ்வளோ தான் இதை வச்சு நம்ம இன்னைக்கு முருங்கையில் கஞ்சி செய்ய போகிறோம் ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சமையல் சாப்பாடு இது இப்போ தண்ணி சேர்க்குறது வந்து நம்ம கஞ்சி மாதிரி வைக்கணும்னா ஒரு டம்ளர் அரிசி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நாலு டம்ளர் அஞ்சு டம்ளர் தண்ணி வச்சோம்னா நல்லாயிருக்கும் இது குக்கரில் வைக்கும்போது ரொம்ப தண்ணியாக கஞ்சி மாதிரி வராது நீங்கள் பாத்திரத்தில் டைரெக்டாக வச்சிங்கன்னா நல்லா லிக்விடாக கிடைக்கும் நீங்கள் எப்படி வைக்கணுனாலும் வச்சுக்கலாம் இப்போ அரிசி போட்டுட்டேன் அதில் ஒரு டம்ளர் அரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேன் நான் அந்த ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சுத்தம் பண்ணி தண்ணியில் அலசி எடுத்து வச்சதை சேர்த்தாச்சு அதுக்கப்புறமா மஞ்சத்தூள் மிளகாய் பொடி உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் ஒரு ஸ்பூன் வந்து மிளகாய் பொடி சேர்த்துருக்கேன் தனி மிளகாய் பொடி தான் சேர்த்துருக்கேன் அப் உப்பு உப்பு உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறமா அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த தேங்காய் அப்புறம் வெங்காயம் ஜீரகம் பூண்டு எல்லாத்தையுமே இப்போ நம்ம வந்து குக்கரில் ஆட் பண்ணிடலாம் எல்லாம் ஒன்று சேர்த்து வச்சதுக்கப்புறமா உப்பு டேஸ்ட் பார்த்துட்டு நீங்கள் குக்கரை வந்து ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணிவிட்டு விசில் விடுறது வந்து அதிகமான விசில் விட வேண்டிய அவசியம் இல்லை நம்ம எப்போயும் ரைஸ் வச்சோம்னா எப்படி இறக்குவோமோ அதே மாதிரி நம்ம ஆஃப் ஆஃப்னால் போதுமானது இல்லைனா அதிகமான விசில் விட்டிங்கன்னா குக்கரில் வந்து சாதம் மாதிரி ஆகிடும் அது கட்டியாகிடும் கஞ்சி மாதிரி இருக்காது பார்க்குறதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ பார்த்தீங்களா நான் ஒரு விசில் விட்டு எடுத்தேன் இப்போ கஞ்சி நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஓரளவுக்கு லிக்விடாக இருக்குது இது சாப்பிட்றதுக்கு இப்போ நமக்கு ரெடி இந்த கஞ்சிக்கு வந்து நம்ம நல்ல காரசாரமாக ஒரு தேங்காய் துவையல் தேங்காய் துவையல் அரைக்கிறது நமக்கு தெரியும் இல்லையா தேங்காய் துவையல் அரைச்சி சூப்பராக சாப்பிட்லாம் இப்போ ரெடி ஆகிடுச்சு பாடு பாருங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பண்ணுங்கள் அருமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு சத்தான உணவாக இது இருக்கும் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை சாப்பிடலாம் கஞ்சி மாதிரி வச்சு குடிச்சிங்கன்னாலும் நல்லாயிருக்கும் இல்லை கஞ்சி மாதிரி குடிக்க பிடிக்காதுன்னா கொஞ்சம் கெட்டியாக இது மாதிரி சாதம் மாதிரியும் வச்சு சாப்பிட்லாம் எப்படி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது தெரியும் அந்த சளி இருந்ததுன்னா நமக்கு அப்படி ரன்னிங் நோஸாக வெளியாக ஆரம்பிச்சிரும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்